நம்பி வந்தவங்களை யாரும் ஏமாத்துற பழக்கம் எங்களுக்கு கிடையாது, இல்லை வந்து தசை திருப்புற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் வந்து 10.5 வந்து இது எடுக்கிறது, சென்சஸ் எடுக்கிற பவர் வந்து ஒன்றிய அரசுகிட்ட இருக்குன்னு பொழுது ஒன்றிய அரசில் வந்து இன்னைக்கு நீங்கள் என்ன அழுத்தம் கொடுத்து என்ன எடுக்க வைக்கிறீங்க நீங்கள் சென்சஸ்? நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியது, நீங்கள் நம்பி வந்து ஆளை கையில் விட்டுட்டீங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், திருப்பி திருப்பி வந்து நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணாது. ஏன் உங்களை ஒரு மேடையில் கூப்பிடலன்றது இதுதான், இந்த காழ்ப்பு, இந்த ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்து மிக அதிக அளவில் இருக்கு. யார் இல்லை உங்கள் கட்சியினுடைய கட்சி பார்த்தாலே அறுவறுப்பாட்டாரு. இல்லை இல்லை, பார்த்தாலே அறுவறுப்பாக இருக்கு. தனிப்பட்ட முறையில் எவ்வளவு கொச்சையாக பேச முடியுமோ, நீங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில அழுத்தம் கொடுத்தேன், கலைஞர் இருக்கும்போது கரெக்டா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வச்சுப்போம். அன்றைக்கு இருந்த சூழல் என்ன, அன்றைக்கு இருந்த சூழல் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இன்னும் கூட பெரிய அழுத்தம் கொடுத்தா அன்னைக்கே கடையை முடிக்கலாம் நான் சொல்றேன். அன்றைக்கு வந்து கூட்டணி ஆட்சியாக நடந்தது, அன்றைக்கு ஒரு முழுமையான மெஜாரிட்டி இல்லாத நிலையில ஆட்சி நடத்துறாரு கலைஞர். அன்றைக்கே நீங்க வந்து அது பண்ணல, நான் திருப்பி எதிர்கேள்வி வைக்க முடியாதா? நீங்க கொடுத்த அழுத்தம் பத்தல, நீங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அது வரைக்கும் போயிட்டீங்கன்னு நான் பேச முடியாதா? உங்களுக்கு தான் வந்து காழ்ப்பா பேச தெரியுமா? உங்களுக்கு தான் வந்து அந்த மாதிரி மாற்றி பேச தெரியுமா? அது ஒரு வாதமா நான் முன் வச்சா என்ன பண்ணுவீங்க, என்ன பதில் சொல்லுவீங்க, என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? திமுக கழகம் வந்து முழுமையான மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசாங்கமா இருந்தது, உங்ககிட்ட எம்எல்ஏக்கள் போதுமான எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, ஏன் அன்னைக்கு வந்து முழுமையா வந்து நீங்க நடைமுறைப்படுத்தலன்னு கேள்வி வைக்க முடியாதா? அதனால இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு வாங்க. நீங்க போராடினீங்க, போராடுங்க. நாங்க உங்களை யாரும் ஒன்றும் சொல்லலையே. எங்க போராட்டத்தையே நீங்க கொச்சப்படுத்த முன்வரீங்க. உங்க போராட்டத்தை நாங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்த போய் எங்கேயுமே வந்து உங்களை வந்து போராட்டத்தை கொச்சப்படுத்தலையே. நீங்க போராடினீங்க தானே சொன்னோம், நாங்க வந்து ஒரு மெக்னானிமஸ் தான் நடந்துக்கிறோம், எங்க நிலைமையில நாங்க என்றைக்கும் அப்படிதான் நடந்துக்கிறோம். நீங்க வந்து பேசக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தரத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது அதில் இருக்கிறது. மற்ற ரெண்டு பேர் பேசணும், இப்பயே கருத்து சொல்கிறீங்களா, அடுத்த சுற்றுல சொல்கிறீங்களா? இல்லை, அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த 10.5 சொல்லும்போதே மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி விரிவான விவாதம் செய்து சொன்னார் அவர். சென்சஸுமே சரி, சப்டிவிஷன், அதாவது அந்த ஓவரால் நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும். அவர் வித்தின் தி நம்பர்ஸ், அந்த வித்தின் எம்பிசி இந்த 20% எப்படி பிரிக்கிறோங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்மல் தேவையில்லை. சுப்ரீம் கோர்ட்டை இதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஒன்று நீங்கள் சொல்கிறது வேறு பாயிண்ட், அவர் சொல்கிறது வேறு பாயிண்ட். அதனால் வந்து இது வந்து மத்திய அரசுக்கு, மத்திய அரசு பண்ணலாம். இப்போ என்னோட 10.5 கேள்விங்கிறது ஓவரால் எம்பிசிக்கான ரிசர்வேஷன் அதிகப்படுத்துங்கிற கேள்வி கிடையாது. கொடுத்ததை நிலைநாட்டுவதற்கு சென்சஸ் வேணும்னு சொல்றாங்க. அந்த சென்சஸ் எடுத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் நீங்க வந்து நீங்க சர்வே எடுங்கன்னு சொல்லி மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க? நீங்க பங்கு, நீங்க ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பிஜேபியால முடியும். ஏன் அதை வந்து செய்ய மாட்டீங்க? காஸ்ட் சென்சஸ் நாங்க சொல்ல, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கற வார்த்தை சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல இருக்கு. பிஎம் கோட ஸ்டேட்மென்ட் கிடையாது. ஆர்டர் படிச்சிருக்கீங்களா? இடை தேர்தல் போது கூட பேசுறீங்க நீங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்ல இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கற வார்த்தை. நாங்க சொல்லவே இல்ல. கேஷ் சென்சஸ் உங்க கொள்கையா இல்லையா? கேஷ் சென்சஸ் உங்க கொள்கையா இல்லையா? நடைமுறைப்படுத்த
நினைச்சா அமெரிக்கா அதிபர் கிட்ட பேசுவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லையா? எங்களுக்கு அதிகாரம் இருந்ததுங்க. எங்களுக்கு அதிகாரம் இருக்கும் போதுதான் இந்திய அளவில் மருத்துவ கல்வியில எஸ்சி எஸ்டி பிள்ளைகளுக்கு மருத்துவர் அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சரா இடஒதுக்கீடு கொடுத்தாரு. எங்களுக்கு அதிகாரம் வரப்ப நாங்க செஞ்சோம். எஸ்சி எஸ்டி மக்களுக்கு நாங்க தான் அதிகபட்சம் செஞ்சிருக்கோம். திருமாவளவன் எதுவுமே செஞ்சதில்ல. சொல்ல போனா இருக்கக்கூடிய மாநில அரசுடைய தொகுப்புல வந்து இடஒதுக்கீடு நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. நீங்க அமைச்சரா இருக்கும்போது அது ரொம்ப எளிதில செஞ்சிருக்க வேண்டிய விஷயத்தை அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் வாங்கி சூழல் வந்து யுஜிபிசி சீட் எப்படி வந்தது? ஏன் அந்த சூழல் வந்தது? நீ யுஜிபி ரெண்டுத்துலயும் எஸ்சி எஸ்டி இத ஒதுக்கீடு இந்திய அளவுல முதல் முதல்ல கொண்டு வந்தது யார்? அன்புமணி அவர்கள். இதை மறுக்கறீங்களா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.